हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नम्म इन्नैक्कु पार्क्क पोरदु टाइम अंड वर्क्ल सैलरी बेस पण्णि कोडुत्तांगना एप्पडि वंदु ईसिया शॉर्टकट्ल पोडुरदु अप्पडिनु नम्म पार्क्कलाम ओके अंद सम पार्क्कलामा ए एन्पवर ओरु वेलैयै 20 नाट्களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர் இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 ஐ தங்கள் வருவாயாக பெற்றனர் ஏனில் ஏ மற்றும் பி இன் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ओके अब एंग्रवंग 20 நாள்லயும் பீங்கறவங்க 30 நாள்லயும் வந்து வேலை பாத்துட்டாங்க எவ்வளவு வந்து அமௌண்ட் சாலரி வாங்கிருக்காங்க 600 ரூபாய் அப்ப ஏக்கு எவ்வளவு கொடுக்கணும் பிக்கு எவ்வளவு கொடுக்கணும் இப்படி தாங்க क्वेश्चन கேட்பாங்க நம்ம இந்த சம பார்த்த உடனே என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பரை எடுத்து எழுதணும் எத்தனை நாட்கள் 20 30 ஓகே எடுத்து எழுதிரலாமா ओके 20.30 எடுத்துலியாச்சு இப்போ என்ன பண்ணனும்னா இத காமனா இருக்கிற ஒரு நம்பரால டிவைட் பண்ணனும்ங்க அப்ப இங்க 00 கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க 2.3 இது காமன் ஏதாவது இருக்கா எதுமே இல்ல ஓகே அப்ப இதான் வந்து லாஸ்ட் இத வந்து வச்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ணனும்னா இத இன்டர்சேஞ்ச் பண்ணனும்ங்க ஓகே அப்ப 3.2 இப்ப இதான் ஏ யோட வேல்யூ இதான் பி யோட வேல்யூ ஓகே எப்பவுமே என்ன பண்ணனும் கொடுத்திருக்கிற நம்பரை எடுத்து எழுதணும் அத காமனா இருக்கு ஒரு நம்பரால டிவைட் பண்ணனும் அடுத்து அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஓகே பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணனும் அந்த 3 2 கூட்டினா எத்தனைங்க 5 ஓகே அடுத்து என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க சம்ல வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிதானே அந்த அமௌண்டை என்ன பண்ணனும்னா அந்த அமௌண்டை இந்த கூட்டி வச்சிருக்கோம்ல இந்த நம்பர் அதால டிவைட் பண்ணனும்ங்க அப்ப 1 5 12 5 60 0 120 அப்ப ஒரு பங்கு தான் என்னது 120 அப்ப நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க ஏ யோட பங்கு என்ன பி யோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ எத்தனை பங்கு இருக்காங்க 3 பி எத்தனை பங்கு இருக்காங்க 2 அப்ப 3 × 120 2 × 120 கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துருமா அப்ப 3 × 120 என்னது 360 அதே மாதிரி 2 × 120 என்னது 240 அப்ப ஆன்சர் வந்து என்னது பி क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க 240 உம் 360 உம் கொடுத்திருக்காங்க 360 உம் 240 உம் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து कंफ्यूज ஆயிர கூடாது எது 360 எது 240ங்கறத கரெக்ட்டா போட்டுறணும் இப்போ காமனா டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணனும்ங்க அப்பதான் வந்து நம்மளால ஆன்சர் வந்து கரெக்ட்டா போட முடியும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் எக்ஸ் வந்து ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய் வந்து அதை வந்து 24 நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 42000 ரூபாய் ஈட்டினால் ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஓகே இது பார்த்த உடனே என்ன சம் தெரியுது சாலரி பேஸ்டு ஊதியம் சம் தெரியுது அப்ப என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பரை எடுத்துடணும் எடுத்துடலாமா எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்க 18 24 எடுத்துடலாமா ஓகே 18 24 இதை என்ன பண்ணனும் ஒரு காமனான நம்பரால டிவைட் பண்ண போறோம் டிவைட் பண்ணலாமா இப்போ நான் எது 2 3 ஆர் எதுனாலும் டிவைட் பண்ணலாம் இப்போ நான் வந்து 6 ஆல் டிவைட் பண்ண போறேன் அப்ப 3 × 18 4 × 24 அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3 4 கிடைச்சிருக்கு இதுக்கு அடுத்து இத காமனா டிவைட் பண்ண முடியுமா முடியாது அப்ப இத அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ணனும் இத இன்டர்சேஞ்ச் பண்ணனும் அப்ப இங்க என்ன வரும் 4 வரும் இங்க என்ன வரும் 3 வரும் ஓகே இப்ப இதான் வந்து ஏ இதான் வந்து பி இப்ப என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டையும் பிளஸ் பண்ண போறோம் அப்ப 3 4 பிளஸ் பண்ணா 7 இப்படி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்கிற நம்பர் வச்சு நம்ம எடுத்து எழுதி வச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணனும் क्वेश्चनல வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் क्वेश्चनல வேற என்ன கொடுத்திருக்காங்க அமௌண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிதான அப்ப அந்த அமௌண்ட் எடுத்துறதலாம் அப்ப 42000 இந்த 42000 என்ன பண்ணனும் இந்த 7 ஆல டிவைட் பண்ணனும்ங்க அப்பதான் நமக்கு என்னது ஒரு பங்கு வேலை என்னன்னு கிடைக்கும் அப்ப 1 × 7 6 × 42 0 அப்ப ஒரு பங்கு வேலை வந்து என்னது 6000 ரூபாயாம் ஆனா நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுதான் கேட்டிருக்காங்க அப்ப ஒய்யோட பங்கு என்னதுங்க இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய் அப்ப ஒய் வந்து என்னது 3 அப்ப 3 × 6000 ரூபாய் எவ்வளவு கிடைக்கும் 18 6 × 18 18000 18000 அவ்வளவுதாங்க சாலரி பேஸ்ட் சம் கொடுத்திருந்தாங்கனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அந்த நம்பர் எடுத்து எழுதணும் அந்த நம்பர் என்ன பண்ணனும் காமனான நம்பரால டிவைட் பண்ணனும் டிவைட் பண்ணிட்டு அதை பிளஸ் பண்ணனும் ஓகே இந்த நம்பர் வச்சு நம்ம இந்த இதெல்லாம் பண்ண போறோம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிதானே அந்த அமௌண்ட் என்ன பண்ண போறோம் அந்த 42000 அந்த அமௌண்ட்ட வந்து இந்த பிளஸ் பண்ணி வச்சிருக்க நம்பரால டிவைட் பண்ண போறோம் அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு பங்கோட வேலை மட்டும் கிடைக்குது அதுக்கு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் क्वेश्चन பார்க்க போறோம் இப்போ வந்து ஒய் கேட்டிருந்தாங்கனா அந்த ஒய்யோட பங்கு எத்தனைன்னு மல்டிபிள் பண்ணி போட போறோம் எக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸோட பங்கு எத்தனைன்னு மல்டிபிள் பண்ணி போட போறோம் அவ்வளவுதாங்க ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் கெட் பண்ணிடலாங்க
ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ₹3500 ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன சம்மன் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சேலரி பேஸ்டான்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற நம்பரை எடுத்து எழுதணும். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 20 25 அப்படிதானே, அப்ப 20யும் 25 எடுத்து எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும், இதை காமனான நம்பரால டிவைட் பண்ணணும் அப்படிதானே. இப்ப 20 25னா 5 டிவைட் ஆகுமா, அப்ப 4 5 20 5 5 25 அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4,5 கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், பண்ணிடலாமா, 5,4. அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பிளஸ் பண்ணணும், 9. அப்போ கொடுத்துருக்கிற நாட்களை வச்சு நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது, கொடுத்துருக்கிற நாட்களை காமனா டிவைட் பண்ண முடிஞ்சது, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி அதை பிளஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்றது அப்படினு பார்த்தனா क्वेश्चन பார்க்கணும்ங்க. அடுத்து क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அமௌண்ட் எடுத்து எழுதலாமா, அப்ப 6,000 ரூபாய். இந்த அமௌண்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சு வச்சனா அந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம். அப்ப 9 ஆல் டிவைட் பண்ணா 4,36,0,400. அப்ப ஒரு பங்கு வேலை வந்து என்னதான், 400 ரூபாயா. அப்ப நமக்கு வந்து क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ வந்து என்னது, 5, பி வந்து என்னது, 4. அப்ப 5 ஆல் மல்டிபிள் பண்ணா ஏயோட பங்கு கிடைச்சிருமா, அப்ப 5 × 400 எத்தனை, 20, 2,000 ரூபாங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னது, பி தான். அப்ப ஏன்னு கொடுத்தாங்கன்னா ஏயோட பங்கு மல்டிபிள் பண்ணணும். இதே பி இன் பங்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னது, பி வந்து என்னது, 4. அப்ப 4 × 400 அப்ப நன்னாங்க 16. அப்ப 0,0, அப்ப 1,200. அப்ப பின்னு கேட்டா 1,200ங்க. ஓகே, அவ்வளவுதாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அப்புறம் ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.